ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில் விவிலியங்களே எடுத்து வாச நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம் உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல் நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் தந்தையவர்களே பாவம் பற்றிய சிந்தனையில் எப்பிரியும் மொழியானது நான்கு பெயர் சொற்களை பயன்படுத்துகிறது ஹட்டா ரசா பெசா என்று நான்கு வினைச்சொற்களை பயன்படுத்தி எந்தெந்த வகையிலெல்லாம் பாவத்தின் தன்மை வேறுபடுகிறது என்பதையும் விலக்கி காட்டுகிறது அதன் முக்கியமான ஒன்று விலகிச் செல்லுதல் இந்த வழியில் போடுறது டக்குன்னு விலகி போயிடுறது மனமாற்றம் என்பது என்ன மெட்டனோயே என்கிற கிரேக்க என்ன திரும்பி வருது வருதல் விலகி போன வழி மீண்டும் வழிக்கு வருது அதுதான் வந்து சூப் என்று இப்ரேம் மொழியிலும் அல்லது மெட்டனாய் என்று கிரேக்க வழியிலும் சொல்கிறார் திரும்பி வருதல் ஹோம் கமிங் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் தொலைதூரம் போய்விட்டான் உதாரணம் திரும்பி வருகிறான் அதுதான் வந்து மனமாற்றம் என்று சொல்கிறோம் இந்த இடத்துல விலகி போனான் ஹட்டா இப்ரே மொழியில் இந்த அழகான வார்த்தை இருக்கிறது ஹட்டா என்கின்ற அந்த பாவம் பற்றிய சொல்லுக்கு என்ன விளக்கம்னாக்க மிஸ்ஸிங் த மார்க் மிஸ்ஸிங் த டார்கெட் மிஸ்ஸிங் த டார்கெட் நம்ம ஆளுங்க ஒலிம்பிக் பந்தயத்துக்கு போனாங்க பட்டியலில் பேரே வரல சார் கம்ப்யூட்டர் மிஸ்டேக் என் பேர் பட்டியலில் வரல அப்படின்னாங்க செக் பண்ணி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே வரல அப்படின்னாக்க நம்ம கம்ப்யூட்டர் பேர் எடுத்துக்காது அப்படின்னாங்க மிஸ் த மார்க்கு ஸ்கோர் போச்சு பட்டியல் தேர்வுக்குள்ளே வரல மிஸ்ஸிங் த மார்க் குறி பார்த்து சுட வேண்டிய சுட்டால் பரிசு அந்த குறியை தவறு விட்டால் இழப்பு அதுதான் மிஸ்ஸிங் த மார்க் மிஸ்ஸிங் த டார்கெட் அர்ச்சரியோ அல்லது துப்பாக்கி சூடுதலோ அது எந்த விதமான விளையாட்டு போட்டிகளோ அந்த டார்கெட்டை மிஸ் பண்ணக்கூடாது இங்கே அவர் இவருடைய டார்கெட் என்ன ஆண்டவர் கண்களை பதிய வைப்பேன் ஓட வேண்டிய விதத்தில் ஓடி வெற்றி பாதையில் வந்து நிற்பேன் இதான் அழைத்தல் வாழ்வுடனே சூட்சிமோ கண்களை எங்கே பதிய வைச்சார் ஆண்டோர் மேலே பதி வைக்கிறது பொருட்கள் மேலும் அகிலத்து மேலும் பதிவு வச்சார் விலகி போனார் அதுதான் வந்து அழகான வார்த்தை அவன் என்னை பின்பற்றாமல் விலகி போனான் வேற எதையோ பின்பற்றி போயிருக்கலாம் வேற இதையே பின்பற்றி போயிருக்கிறான் அப்போ பாவம் செய்தான் இரண்டாவது பார்க்குற ரொம்ப அழகான வார்த்தை என் வார்த்தைகளின்படி நடக்கவில்லை ஆண்டோரின் வாக்கு சாமியலுக்கு அருளப்பட்டது அவருடைய வார்த்தை சாமியலுக்கு வருகிறது சாமியல் உள்ளதே உள்ளபடி உரைக்கிறார் இறை திருளத்தை எப்படி தெரிந்து கொள்வது இறை வார்த்தையின்படி நடப்பது மத்திய ஏழு இருபத்தி நாலு சொல்லுகிறது இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கவர்கள் எவரும் பாறையின் மீது தன் வீட்டை கட்டி கொண்ட அறிவாளி வாய்ஸ்மேனுக்கு சமமானவர்கள் ஞானிகளுக்கு சமம் இத பீப்பிள் சோஃபியா பீப்பிள் பாறை மீது அடிவெட்டை கட்டி கொண்ட அறிவாளுக்கள் ஒப்பாவார்கள் அது அந்த வார்த்தையை கேட்டு நடக்காம இருந்தா மணல் மீது கட்டி கொண்ட மூடனுக்கு ஒப்பாவான் முட்டாளுக்கு ஞானமற்றவனுக்கு அறிவில்லாதவனுக்கு சமமாவான் என்னாகும் அடிக்கும் மழை அடிக்கும் புயல் வரும் வெள்ளம் சூழ்ந்து வரும் சரிஞ்சு விழும் விழுந்தாரே விழுந்தாரே விழுந்து கிடக்கிறாரே இல்லைங்களா அதான் அது என் வார்த்தைகளின்படி நடக்கவில்லை திருப்பாடல் ஆசிரியர் நூற்றி பத்தொன்பதாம் திருப்பாடலின் நூற்றி ஐந்தாவது வசனத்திலே வெகு அழகாக சொல்லுவார் ஆண்டவரே உன் வார்த்தை என் பாதைக்கு விளக்கு நான் நடக்க வேண்டிய பாதைக்கும் வெளிச்சம் அதுவே என்று சொல்கிறார் இறைவனின் வார்த்தை நாம் நடக்க வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் நான் நடக்க வேண்டிய பாதைக்கு விளக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை காட்டும் வழியிலே வார்த்தை காட்டும் வழியிலே அவர் நடக்க தவறினார் ரெண்டு பாவம் ஒன்று ஆண்டவரை பின்பற்றி நடக்கவில்லை ஆண்டுடைய வெளிச்சமான வார்த்தையின்படி நடக்கலை அதான் மெரிபாவில் ஆண்டோர் ஆசலர் இன்று என் குரலை கேட்பீர்கள் ஆனால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் அந்த கடினப்படுத்தப்பட்ட இதயம் என் வார்த்தையை கேட்காது நீங்கள் நடக்க மாட்டீங்க கிளர்ந்திடாதீர்கள் என்று சொல்லி ஆண்டு வாக்கு கொடுக்கிறார் இரண்டு அழகான தலைமைத்துவ பண்பில் நாம் தவறி போகிற நிலைகளை சாம்பில் அழகாய் சுட்டி காட்டுகிறார் ஒன்று ஆண்டவரை பின்பற்றாமல் நடப்பது இரண்டாவது ஆண்டவரின் வார்த்தையை கேட்டும் அதன்படி நடக்காத அறிவிலிகளாய் வாழ்வது தலைமைத்துவத்தில் எங்கே தவறி போகிறோம் தலைமைத்துவத்தில் எவன் தோல்வி உறுகிறான் என்றால் அந்த தோல்விக்கான காரணத்தை இங்கே படம்பிடித்து காட்டுகிறார் ரொம்ப அழகான முத முதலாவது ஒன்று ஆண்டவரை பின்பற்றாமல் போவது நம்ம நடக்கிற ஆண்டவன் வழிதானா நம்ம சேர்ந்த ஆண்டவரின் விருப்பம் தானா என்பதை நமக்கு நாம் உரைக்களில் உரைத்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த உரைக்கள் இறை வார்த்தை அந்த இறை வார்த்தையின் ஒடியில் நம்ம நடந்தோம் அப்படின்னாக்க என்னுடைய திருளத்தை உணர்ந்து வாழ்வோம் என்பது மிக மேலான ஒன்று அதான் கனவு கண்டார் அவர் கனவு கண்டார் கனவு கண்டு என் ஆலயத்தை வந்து தூய்மைப்படுத்து சுத்திரப்படுத்து அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார் அடுத்த நாள் காலையில் வழக்கமாறு கையும் பைக்கட்டை தூக்கிட்டு கோயிலுக்கு தம்மியா தம்மியான் ஆலயத்தை சுத்திரம் பண்ணிட்டார் சொற்றடிக்கிறாரு அப்போ ஆண்டவர் சொன்னார் மகனே நான் இந்த ஆலயத்தை சொல்லலை திருச்சபின் ஆலயத்தை அப்படிங்கிறார் என் மறைவுடனான திருச்சிபின் ஆலயத்தை தூய்மைப்படுத்துன்னு சொன்னார் அப்போ பெற்றார் அழைத்தலை அசிசியார் ஒரு கிளாராவை கூட்டிக் கொண்டு பெண்களுக்காகவும் தனக்கென்னு ஒரு ஆண்றவு மடத்தை ஆரம்பித்து உலகத்தையே சூத்துரவு செய்தார் இன்றைக்கு பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட குருக்களும் துறைவர்களும் அந்த பிரான்சிஸ்கன் ஆன்மீகத்தை பின்பற்றி உலகம் முழுவதும் விழா வருகிறார்கள் ஆன்மீகத்தை அற்புதமாய் போதிக்கிறார்கள் நல்வழியின் மக்களை நடத்துகிறார்கள் இளைஞர்களை தூக்கி நிறுத்துகிறார்கள் எங்கிருந்து வந்தது ஒரு மனிதர் இறைவார்த்தையை கேட்டார் அந்த இறைவார்த்தின்படி நடந்தார் அதன் வழிந்த விடவு அதான் ஒரு தலைவன் இறைவார்த்தையை கேட்டு நடந்தால் அகில முழுவன் பக்கம் நடக்கும் அதான் வந்து தலைவர்கள் வந்து நல்ல தலைவர்களை கொடுக்கணும் அதான் வந்து பாஸ்தர் தா ஓபிஸ் என்று எருமைய புத்தகத்தில் ஒரு வசனம் வருகிறது அதைத்தான் திருத்தூது மடலின் தலைப்பாக வைத்தார்கள் நல்ல தலைவர்களை நான் உங்களுக்கு தருவேன் என் ஏற்ற தலைவர்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம பார்க்கணும் அது அரசியலிலோ சமூகத்திலோ அல்லது வந்து அமைப்பு முறைகளிலோ அல்லது திருச்செமின் அதிகாரத்திலோ நல்ல தலைவர்களை ஆண்டவரின் இதயத்திற்கேற்ற தலைவர்கள் இருக்கிறார்களா என்று நாம் யோசித்து பிறகு கடைபாற்றுக்கிறோம் இறை வார்த்தையின் முறைகளிலே அவர்களுடைய செயல்களை அவருடைய பேச்சுக்களை அவருடைய நடவடிக்கைகளை உரசி பார்த்து நாம் ஆய்வு செய்ய கட்டுப்படுக்கிறோம் அரசியல் பேசலை மக்களை திசை திருப்புகிற மக்களை பிரித்து வைக்கிற மக்கள் மனதுக்குள்ளாக வெறுப்பையும் காழ்ப்புணத்தையும் புகுத்துகிற எந்த தலைவனும் தலைவனே அல்ல உண்மை தலைவன் என்கிறவன் கோழி தன் குஞ்சுகளை ரக்கைக்குள்ளாக அனைத்துக் கொள்வதை போல அனைத்தையும் அனைத்து தாயானவள் மாற்றாரின் குழந்தையாக இருந்தாலும் மரபகத்தில் பால் குடிக்க வைத்து வளர வைக்கிறாளே அந்த தகைமை பண்பாடு வாழ்கிறவன் தான் தலைவன் பிரிவு வெறுப்புணர்வு பிரித்து வைப்புதல் பிரித்தாளும் சூழ்ச்சியிலே கொண்டாடுவது இது தலைமைத்துவ பண்பே அல்ல போலி தலைவர்கள் புலித்தோல் போர்த்திய நரிகள் எச்சரிக்கையாக ஆண்டோர் அழைக்கிறார் எந்த மனிதன் எந்த தலைவன் ஒற்றுமைக்காக ஆண்டோரின் குரலை கேட்டு எல்லாரையும் அரவணைத்து ஒரே ஆயினும் ஒரே மந்தையுமா இருக்க வேண்டும் என்று தன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவரே தலைவன் அது அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் இதுதான் நியதி தலைமைத்த பண்புக்கு அழகான விளக்கங்களை இந்த சவுலின் வாழ்க்கையும் தாவிதின் வாழ்க்கையிலும் பின்னால் வருகிற சாலமன் வாழ்க்கையில் நிறைவா நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு வந்து ராபின் சர்மா புத்தகம் படிக்கிறாங்க அல்லது வந்து சேட்டன் புக்கை படிக்கிறாங்க ப படிக்கிறாங்க அல்லது வந்து மேக்ஸ்வல் புக்கை படிக்கிறாங்க இங்கே படிங்க எந்த தலைமைத்த பண்பு இல்லாமல் இருக்குது அவங்க எல்லாம் தான் சோர்ஸ் எடுக்கிறாங்க நம்ம இதை விட்டுட்டு எல்லாத்தையும் தேடுவோம் பொக்கிஷத்தை கையில் வச்சுக்கிட்டு எங்கெங்கேயோ தேட்டிகிட்டு இருப்போம் நகை கிடைக்குமா நாங்கள் கிடைக்க நான் கிடைக்குன்னு தேட்டிகிட்டு இருக்கிறோம் விவிடத்தை ஆய்ந்து பார்த்தால் வாழ்வின் வழிகளை காட்டுவார் தலைமையற்றின் பண்புகளை காட்டுவார் ப்ராப்ளம் சால்விங் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் எமோஷனல் மேனேஜ்மெண்ட் ஈக்யூ எல்லாம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது நம்ம எங்கேயும் போக தேவையில்லை பொக்கிஷத்தை கையில் வச்சுக்கிட்டு காசுக்கும் பணத்துக்கும் வாழ்க்கைக்கும் வெற்றிக்கும் வழி தேடிக்கொண்டு அழைகிற அபலைத்தனமான எண்ணத்தை விட்டு வளர்க்க இந்த பகுதி நம்ம அழைக்கிறது அது தொடர்ந்து நம்ம போவோம் சாமுவில் மனம் வருந்தி இரவெல்லாம் ஆண்டவரிடம் மன்றாடினார் அது பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு பண்பு ரொம்ப அழகான பண்பு சவுளின் மனநிலையும் சவுலுடைய ஒழுக்கின் ஏதிகளையும் வரையறுத்து இரு வார்த்தைகளில் சொன்ன அந்த ஆசிரியர் ஒற்றை வார்த்தையில் ஆண்டவர் மனம் வருந்தினார் சவுள் மனம் வருந்துகிறார் ஏன் ஆண்டவரின் சிந்தனையும் அடியாரின் சிந்தையும் இணைந்து போகும் ஆண்டவரின் சிந்தையும் அடியாரின் சிந்தையும் இணைந்து போகும் ஆண்டவர் சவுளை குறித்தும் மனம் வருத்தினார் சாம்பேல் ஆண்ட சவுளை குறித்தும் மனம் வருதுகிறார் ரெண்டு வகையில் ஆண்டவர் தம் தீர்ப்பு எழுதப் போகிறார் மனம் வருதுகிறார் சவுள் சவுளை பற்றிய தீர்ப்பு எதிராக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக சாம்பேல் மனம் வருந்துகிறார் இரவெல்லாம் ஆண்டவரை மன்றாடினார் ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க இரவெல்லாம் ஆண்டவரிடம் மன்றாடினார் நல்ல தலைவருங்க நாம் பார்த்து அபிஷேகம் செய்தவர் ஆண்டுடைய வார்க்கை எனக்கு வந்தது அழைத்தலின் மகன் அழி அருட்பொழிவின் மகன் திருப்பொழுவின் மகன் வழி தவறினான் நெறி பிகழ்ந்தான் அவனுக்கு எதுவும் தீர்வு வந்துவிடக்கூடாது ஆண்டவர் அடிக்கின்ற அடியானது அவனை ஒழித்துவிடக்கூடாது படாத இடத்தில் பட்டு அவன் பாடுபடக்கூடாது என்பதை தாய் சரத்தையோடு இரவெல்லாம் கண்விழித்து அவனுடன் மண்டாடுகிற ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம் எவ்வளோ அழகான ஒரு தலைமைத்துவ குருத்துவம் தலைமைத்த குருத்துவம் குருக்களுக்கு ரெண்டு பணிகள் இருக்குதுங்க ஒன்று புனிதப்படுத்தும் பணி அந்த புனிதப்படுத்தும் பணியில் வந்து பள்ளிப்பொருட்களை மட்டும் புனிப்படுத்த கிடையாது மக்களை தன்ன ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய புனிதத்துக்கும் ஒரு குருவானவர் பொறுப்பானவராக இருக்கிறார் தலைமை குரு ஆண்டிற்கு ஒரு முறை அந்த எப்போது என்கின்ற நாற்பட்டாடையை அணிந்து ஆண்டு துருமமாக ஜெபிப்பார் அந்த நாற்பட்ட ஆடையிலே பனிரெண்டு கோத்திரங்களுக்கான பனிரெண்டு வைரக்கற்களும் மாணிக்கக்கற்களும் பதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மரகத கல்லும் மாணிக்கக்கல்லும் ஒரு குளத்தை சேர்க்கும் ஜெபிப்பார் எதை குறித்து காட்டுகிறது பன்னிரண்டு கோத்திரங்களில் தோல்மல் சுமந்து வைத்து ஒவ்வொரு குளத்தையும் மாணப்பிள்ளாய் ஒப்பு கொடுத்து அவர்களின் நல்வாழ்வுக்காக இறை ஆசிற்காக அந்த குரு ஜெபிப்பார் இன்றைக்கும் குருக்கள் இன்றைக்கும் அருட் சகோதரிகள் இன்றைக்கும் அருட் அருட் தந்தையர்கள் அல்லது அருட் சகோதரர்கள் ஜெபிக்க அழைக்கப்படுகிறார்கள் தனக்காக மட்டுமல்ல அலெக்ஸ் என்று மடத்துக்குளம் பங்கு தந்தை கோயம்புத்தூரிலே ஒரு இறைவார்த்தையில் சொன்னார் ரொம்ப அழகான ஒரு இறைவார்த்தை முதிர்ச்சியான மனநிலை எல்லாருக்கும் ஜபிக்கும் தளர்ச்சியான மனநிலை தனக்காக ஜபிக்கும் என்று சொன்னார் அழகான வார்த்தை மனதிற்குள்ளாகப்பட்டது இளம் குரு சொன்ன அற்புதமான வார்த்தை அவருடைய ஆன்மீகத்திலிருந்து வந்த வார்த்தையாக நான் கருதுகிறேன் முதிர்ச்சியான மனநலை எல்லாருக்காகவும் ஜபிக்கும் தளர்ச்சியான மனநலை தனக்காக மட்டும் ஜபிக்கும் அந்த பிரேயர் லைஃப்பில் மெச்சோடுவே இம்மெச்சோர்டுவே அழகாக சொல்கிறார் அது வந்து கிரீன் என்கின்ற உலக புகழ்பெற்ற உளவியல் ஆன்மீக எழுத்தாளர் சொல்லுவார் ஹோமோசென்ட்ரிக் பிரேயர் ப்ரேயர் பிரேயர் என்று சொல்லி ஹோமோசென்ட்ரிக் சென்ட்ரிக் ஹோமோசென்ட்ரிக்னா மனிதனை மையப்படுத்திய மனிதனின் தேவைகளை மையப்படுத்திய ஜபங்கள் அதில் ப்ரேயரு பெட்டிஷனு சப்ளிகேஷன் ம மண் மண்டாட்டுகள் விண்ணப்பங்கள் பரிந்துரைகள் அங்கே இருக்கும் தையோ பிரேயர் என்பது முதிர்ந்த மனநிலை தேவைகளை தாண்டி நம்முடைய விருப்பங்களை தாண்டி நம்முடைய திட்டங்களை தாண்டி எனக்கு இது வேணும் அது வேணும் என்கின்ற எண்ணப்போக்கை தாண்டி தையோசென்ட்ரிக் கடவுள் மையப்படுத்தி ஜபநிலை ஒன்று இருக்கிறது அது தயோசென்ட்ரிக் பிரயர் என்று சொல்வார்கள் அந்த தயோசென்ட்ரிக் சென்ட்ரிக் துதி ஆராதனை போற்றுதல் புகழ்தல் ஆண்டு மண்டிட்டு ஜெபித்தல் ஆண்டோரை தியானித்தல் அதுதாங்க நிற்கும் நம்முடைய ஜபம் ஹோமோசென்ட்ரிக்காகவும் இருக்கணும் தயோசென்ட்ரிக்காக இருக்கணும் ஆனால் ஹோமோசென்ட்ரிக்காகவும் நின்றுட்டா தளர்ச்சியான மனநிலை தையோ சென்ட்ரிக்காக முதிர்ச்சியான மனநிலை அந்த வார்த்தையைத்தான் அலெக்ஸ் அவருடைய வார்த்தைகளில் நான் பார்த்தேன் சாமுவேல் வந்து தயோசென்ட்ரிக் சென்ட்ரிக் இருக்கிறார் தனக்காக மண்டிட்டு கதறினாரா தன்னை ஆண்டோர் தண்டித்து விடக்கூடாது என்பதற்காக கதறினாரா அல்ல பிழை செய்த ஆண்டின் வார்த்தையை கேட்காத ஆண்டன் வார்த்தை விட்டு விலகி போன அருண்பொழிவு செய்யப்பட்ட பதவி இறக்கம் செய்யப்பட போகிற ஆண்டால் தண்டிக்கப்பட போகிற ஒரு சகோதரனுக்காக அவர் ஜெமித்தார் புதிய ஏற்பாட்டில் பாருங்க பேதுரை பார்த்து ஆண்டோர் சொல்வார் உனக்காக நான் ஜெமிப்பேன்னு சொல்வார் இன்று இரவு இருமுறை கோழி முன் மும்முறை நீ மன்னிப்பாய் சாத்தான் உன்னை கோதுமை போல புடைக்க வந்திருக்கிறான் உனக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொன்னார் அதுதான் உன்னதமான குருத்துவ தலைமைத்தும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் எங்களுடைய பங்கு தந்தை என்னுடைய அழைத்தல் வாழ்னுடைய ஒரு மையமாக இருந்தவர் ஃபாதர் ஏச பாஸ்டின் என்று சொல்லி சேலம் மறைமாவட்டத்தில் இருந்தார் நான் வந்து காலையில் அஞ்சே முக்காலுக்கு அப்பா கூட கோயிலுக்கு வந்துடுவேன் பல சமயத்தில் அந்த அந்த முதிய குருவானவர் ஒரு குச்சி தாடி நீட்டமாக வச்சுருப்பார் ம அப்படி மல்லி மாதிரி தாடி இருக்கும் அப்படியே நிறைச்ச தலை முள்ளியான தேகம் ஒரு சால்வு போத்திருப்பார் அஞ்சே முக்காலுக்கு வருவேன் தூங்கி எழுந்திரிச்சு போவார் எங்கேருந்து நடுப்பு இடத்துலேருந்து நைட்டு ஃபுல்லாக ஜாமினிட்டு அங்கேயே தூங்கிடுவார் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் தூங்கிட்டு நாங்கள் வரக்கூட டக்குன்னு அவசரம் எழுந்திரிச்சி ஓடுவார் போய் மூஞ்சிக்கொள்ளிட்டு ஆறு மணிக்கு பூசிக்கு வருவார் அப்படிப்பட்ட குருக்களால் தான் பங்கினுடைய அடித்தளம் அதிராமல் இருக்கிறது அப்படிப்பட்ட ஜெபிக்கும் குருக்களால் தான் பங்கின் உறுதிப்பாடு இன்னும் உறுதியாகவே இருக்கிறது தான் முக்கியம் நிறைய சமயத்தில் பணத்தை வச்சு பங்கு பெயரை நடத்தலாம் அல்லது கௌரவத்தையும் மரியாதையும் வச்சு பங்கு பெயரை நடத்தலாம் அல்ல ஜபத்தினால் நடத்த வேண்டும் இரவெல்லாம் அண்டாட் இந்த வார்த்தையில் ரொம்ப அர்த்தம் இருக்குங்க ஜெபத்தில் நம்பிக்கை வைத்து தண்டிக்கு இருக்கிற ஆண்டோரின் மனநிலை கூட என் ஜபம் மாற்றக்கூடுமானால் இரவு முழுதும் விழித்து வந்து ஜபிக்க நான் தயார் என்று சாமில் தன்னை அர்ப்பணித்து தான் அருட்பொழி செய்த ஒருவருக்காக ஜெபிக்கிறாரே அந்த மனநிலை உன்னதமான மனநிலை இன்றைக்கு இலங்கை பிள்ளைகள் கேட்குறாங்க கோயிலுக்குள்ள ஏன் வரணும் ஞாயிற்று பூசை ஏன் பார்க்கணும் பதா உங்கள்கிட்ட வந்தால் தொல்ல ஃபாதர் அப்படிங்கிறான் ஏன்டாண்ணா எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறீங்க அப்படிங்கிறான் என்னை பார்த்து ஒருத்தன் கேட்டான் என்ன ஃபார் பிரயோஜனம் அப்படின்னா அவனை உத்து பார்த்து நான் கேட்டேன் ஜபத்தினால் என்ன வராதுன்னு சொல்லுடா நான் எது வரும்னு சொல்கிறேன்னே அவன்கிட்ட பதில் இல்லை இன்றைய பிள்ளைகள் மிதந்தண்டா விவாதமும் அல்லது வந்து உலகப்புறமான எண்ணங்களிலும் ஜெபிக்க தவறுகிறார்கள் வாழ்க்கையில் தவறுகிறார்கள் ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவன் ஜெபம் மேடை நம்ம வெற்றி மேடைக்கு அழைத்துச் செல்லும் மாலை ஜெயமாலையை நம்மை மாற்றும் என்பதை மறந்து போகிறார்கள் சாம்வேல் மண்டிட்டு ஜெபிக்கிறார் இரவெல்லாம் ஜெபிக்கிறார் சம் பீப்புள் பிலீவ் இன் பாலிடிக்ஸ் அரசியல் சாணக்கியத்தினால் சாதி தரப்படலாம் நினைப்பவர்களை விட ஜபத்தினால் சாதிக்கலாம் நினைப்பவர்கள் குறைவுதான் அதுதான் இன்றைய நாட்டுடைய அவலம் இன்றைய நாட்களின் அவலம் அதுதான் வி அச்சீவ் மோர் இந்த பாலிடிக்ஸ் ஒரு மனலை வருகிறது பாருங்கள் அது வந்து ஆன்மீக புற்றுநோய் புற்றுநோய்வல் கேன்சர் ஸ்பிரிச்சுவல் கேன்சர் ஜாதியை சொல்லி பணத்தை சொல்லி அதிகாரத்தை சொல்லி படிப்பை சொல்லி பகட்டை சொல்லி சாதிக்க நினைக்கிறோம் என்றால் தலையில் தட்டுவார் ஆண்டவர் சவுளை தூக்கி அறிந்தார் எந்த மனிதரை அபிஷேகம் செய்து அருப்பொழிவு செய்தாரோ போல் அது யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடைநலி ஊழியனாக இருக்கட்டும் அது நடுத்தர குடும்பத்தின் மனிதராக இருக்கட்டும் அலுவலக மே மேலாளராக இருக்கட்டும் அல்லது சமுதாயத்தின் பணக்காரராக இருக்கட்டும் அல்லது அருற்பொழிவு பெற்ற திருநிலையாளர்களாக இருக்கட்டும் ஆண்டவர் தட்டி தூக்குவார் ஜபத்தில் நம்பிக்கைவில்லை என்றால் நாம் அழைத்தலுடைய சாரம்சம் எழுந்து போகிறோம் அது இல்லறமோ நல்லறமோ துறவறமோ நல்லறமோ எதுவாக இருந்தாலும் ஜெபம் நம்மை தாங்கி நிற்கிற வேர்கள் அந்த வேர்களை அறுத்து விட்டு மரம் வெகு வெகு நேரம் நிற்காது எந்த ஒரு சின்ன காற்றுக்கும் சாய்ந்து கொடுக்கும் பெரிய காற்றுக்கு வீழ்ந்து கிடக்கும் இரவெல்லாம் ஜெபித்தார் இயேசு ஆண்டவரை பாருங்கள் இரவு முழுவதும் ஜெபித்தார் இரவு முழுவதும் ஜெபித்தார் பகல் முழுவதும் அந்த மார்க்களி நட்சத்திரம் முதல் அதிகாரத்தில் உடனடி இம்மீடியட்லி இமீடியட்லி என்று கிட்டத்தட்ட பத்து பதினோரு முறை வரும் உடனடியாக உடனடியாக உடனே அங்கிருந்து உடனே அங்கிருந்து உடனே அங்கிருந்து என்று வரும் பரபரப்பான ஒரு சூழல் விறுவிறுப்பான ஒரு நாட்கள் மக்களை சந்திப்பது நோயாளிகளை சந்திப்பது பெய் ஓட்டுவது அல்லது வந்து ஆற்றுப்படுத்து ஆற்றுப்படுத்துவது இரையரசை போதிப்பது பரபரப்பாக இருக்கிற அந்த ஆண்டவர் பரபரப்புக்கு மத்தியிலே ஜெபிக்க இடம் தேடுகிறார் ஜெபிக்க நேரம் தேடுகிறார் சமி ஜபங்கள் என்று சொல்கின்ற பொழுது இந்த நேரத்தில் சாமுவேல் ஜபித்தார் என்று சொல்கின்ற பொழுது குருக்களாகிய நாமும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்ற இதன் மாற்று கருத்தே கிடையாது நிறைய இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் அந்த ஜபத்தினுடைய சுவையை தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய மனதில் ஜபம் என்பது ஏதோ ஒன்று வாயால் நாம் சொல்லிக் கொண்டிருப்பது ஏசிய புகழ் இது மன ஜெபம் எக்ஜாக்ரேஷன் ப்ரேயர் என்று சொல்லுவார்கள் இப்படியாக ஜபத்தில் இருக்கின்ற அந்த பல்வேறு தனங்களை அவர்கள் உணர்ந்து பார்த்து எதில் தனக்கு பிடித்த ஜபமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் நலமாக இருக்கும் இக்னேஷியஸ் புனிதர் இக்னேஷியஸ் லோயாலா அவர்கள் அவர்களுக்கு காட்சி ஜெபம் மிகவும் பிடித்ததாக இருந்தது என்று சொல்வார் இரவு நேரங்களிலே மாலை வேலையான பொழுது க அந்த நாட்கள் அமர்ந்து கொண்டு மேலே வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டிருப்பார் நட்சத்திரங்களை பார்த்து பார்த்து அவர் ஜபித்து கொண்டிருப்பார் என்றெல்லாம் ஒரு ஜபம் வருகின்றது அசிசியார் எடுத்துக்கொண்டால் அவர் பார்ப்பதை எல்லாவற்றையுமே உருவாக்கிவிட்டார் நிலத்தை பார்த்து சகோதரியே என்கின்றார் சூரியனை பார்த்து சகோதரன் என்கின்றார் நிலவை பார்த்து அழகு சகோதரியே என்கின்றார் இப்படியாக எல்லாவற்றையுமே அவர் அவருடைய ஜபத்தில் உறவாக்கி விடுகின்றார் என் உறவுகளை பிள்ளைகள் மக்கள் எல்லோருமே உறவுகள் என்று ஆக்கி விடுகின்றார் இப்படியாக எல்லாவற்றையுமே மாற்றி பார்க்கின்ற ஒரு ஜபத்தை அந்த ஒரு புனிதனம் கற்றுக் கொடுத்தார் கடந்த பகுதியில் கூட நான் அந்தோனியாரை பற்றி பேசிய பொழுது யார் அவருக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தது நான் வருகின்ற பொழுது ஆண்டரை கொண்டு வருகின்ற பொழுது மூன்று ஒரு வாரமாக சாப்பிடாம இருக்கிற அந்த கழுதை என்னுடைய ஆண்டோரை என்ற நம்பிக்கை யார் அவருக்கு கொடுத்தது என்னால் ஜபந்தான் அவர் கொடுத்தது நிறைய பேர் கந்தின சொல்வது தெரியும் சொட்டை அப்படி போட்டு நடுவில் ரவுண்டாக அவரை முடிவெட்டி கச்சை கட்டி ப்ரௌன் கலர் உடுப்பு போட்டு சிரித்த முகத்தோட இயேசு குழந்தைய கையில் வச்சு ஆல்ரெடி வரது கண்ணுக்கு நிறைஞ்சிருக்க அந்தோனியரை தெரியும் அந்த குழந்தையாசு கீழே இருக்கிற ஜவ புத்தகத்தை யாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அந்த அந்தவனுடைய சுரோத்தை எப்படி வடிவமைச்சாங்கன்னாக்க அவர் இந்த குருக்கள் ஜெபிக்கிற திருப்புகள் மாலை எவ்வளோ பக்தியாக வாசித்தாருன்னா பரவசம் வாசித்தாருன்னா குழந்தை குழந்தையேசு அந்த பைமலன் உட்காந்து கனத்தை தடை விளையாடுற காட்சியாளர் ஒரு சாபித்து வார்த்தை வழியாக பார்க்கிறார் அந்த அருகின் பிரகாசம் வெளிச்சத்தை சாபித்து வீட்டின் முதலாளி சாபித்து வாரத்தில் போகும்போது குழந்தை ஜப புத்தகத்தில் அமர்ந்து அவருடைய கண்ணங்களை வருடி கொடுத்து அவருடைய விளையாடுகிற ஒரு காட்சியை கண்டு நெகிழ்ந்து போனார் அந்த ஓடி போய் யாரோ பார்க்கல நினைத்து பார்த்து ஐயா சாகு வரைக்கும் வெளியே சொல்லக்கூடாது என்று கேட்டுக்கொண்டதாக சரித்திர குறிப்புகள் இருக்கிறது ஜபிக்க

உதாரணத்திற்கு குழந்தை தரச மாலை பாருங்களேன் பூ வைக்கும்போது பீடத்தை சுத்தம் செய்யும்போது அந்த பூசை பாத்திரங்களை விளக்கும்போது அதை கொண்டே ஒரு ஜபம் ஜெபிப்பார் இந்த பூசை பாத்திரம் இந்த ஆண்டோர் நூடல் அதை நான் சுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்பார் அதுதான் வந்து த லிட்டில் வே ஆஃப் த ட்ரேஸ் ஆஃப் சைல்ட் சீஸ் என்று சொல்வார்கள் லிட்டில் வே என்று சொல்வார்கள் சின்ன சின்ன வழிகளிலே ஒரு நூறு ஜமால ஜெபிச்சோம் ஒரு ஐம்பது பூசா பாத்திரம் அல்லது நூற்றி இருபது தடவை இறை இருக்க ஜபத்தை ஜெபித்தோம் குவான்டிடேட்டிவ் அல்ல குவாலிட்டேட்டிவ் தன்மை மிகுந்த தன்மை மிகுந்த ஜபங்களை ஜபிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம் அதில் நீங்கள் சொன்னது போல் புனித உலயோல என்ன சாருடைய அந்த காற்றுநிலை ஜபங்கள் கான்டபிலிட்டி ப்ரையர்ஸ் அது அபிலாத்ராசாருடைய அல்லது ஜான் ஆஃப் த கிராஸ் சொல்வது அருளப்பருடைய காற்றுநிலை தியான ஜெபங்கள்லாம் உயர்ந்தபட்சம் உன்னதமான நிலை அந்த கிடைக்குமா அந்த பாக்கிங் கிடைக்குமான்னு தெரில அப்படி உன்னதமான நிலைக்கு போவதற்கான நம்ம போகணும் அந்த இன்னர் கேச்கள் நுழையணும் சொல்லிங்களா அந்த இன்னர் கேசலுக்குள்ளே நுழையணும் அது அதுக்கெல்லாம் வந்து எப்போ பார்க்கும் கிடைக்குமோ தெரியாது ஆனால் இந்த பல்வேறு யுக்திகளை நாம் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம் உதாரணத்துக்கு டூருக்கு போகிறீங்க டூருக்கு போகிறீங்க கடற்கரை ஓரத்தில் வீடு ரூம் எடுத்து தங்குறீங்க ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அந்த அதிகாலை கருக்களில் சூரியன் உதிக்கிறது முன்னாடி அந்த கடற்கள் நடந்து பாருங்களேன் அந்த மணல் வெறுங்காலில் நீங்கள் நடக்கிறது அளவு வந்து காலில் மொட்டி அப்படி போகிறது அந்த ப பறவைளுடைய சத்தம் உங்களை தாளாட்டுக்கிட்டு தென்றல் அப்படியே கீழ் வந்து கீரல் போல் விடுகிற சூரியனுடைய வெளிச்சம் உங்களை ரம்மியமான ஒரு சூழ்நிலைக்கு உருவாகும் என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் போகிறீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றலாம் என்ஜாய்மெண்ட்டுன்னு பார்த்தா என்ஜாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நன்றாக நினைவிக்கிறது லூர்து அன்னையினுடைய திருத்தலத்தில் தங்கும் ஒரு வார பாக்கியம் கிடைத்தது ஐரோப்பியர்கள் கிட்டத்தட்ட எட்டு எட்டரை மணிக்கு தான் எழுவார்கள் அப்படி இந்திய பழக்கம் ஐந்தரை மணிக்கு எழுவது அது பழகி வெள்ளடிச்சு வெள்ளடிச்சு எழுந்ததுனால அது எங்கே இருந்தாலும் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சிருவோம் உலகமே உறங்கி கொண்டிருக்கும் ஐந்தரை மணிக்கு எழுவேன் ஆறு மணிக்கு வீடு பெரிய வெறி தூக்கி கொண்டு அன்னை முறையால் காட்சி கொடுத்து அந்த மசம்பெல் குகைக்கு முன்பாக ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு உக்காந்துக்குவேன் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த பறவைகளின் சத்தம் சலசலுக்கும் ஓடைகளினுடைய சத்தம் அன்னைமர்கள் அழகான அருள் பொது பொழுகின்ற அந்த வதனம் அந்த மசபியல் மகிழ்வு மிகுந்த மசபியல் குகை அந்த குகைக்கு முன்பாக நானும் என் நன்மாவும் என்ற உணவு வாழ்க்கையில் எந்த தேர்வுக்கு கூட அந்த மகிழ்ச்சி கிடைக்காதுங்க இவ்வளோ பிரசுத்தமான ஒரு அழகான ஒரு மகிழ்மையான நேரத்தை கொடுத்தாங்க நான் சொன்னேன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்துக்குள்ள வரேன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தந்திங்களே தந்தீங்களே தாயேன்ட்டு தான் நன்றி சொன்னேன் நம்முடைய ஜப வாழ்க்கையில் வந்து அங்கங்கே ஒரு அனுபவத்தை தேடிக்கணும் அதுதான் சொல்ல ப்ரேயர் இஸ் நாட் அன் எக்ஸசைஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் டேஸ்டின் த லாட் இஸ் குட் ஆண்டவர்கள் நல்லவர்கள் சுவைத்து பாருங்கள் அந்த ஜப ஜைய சுவையை வந்து ஜபத்தில் உணரணும் அதனால தான் இங்கே போகாமல் அங்கே போகாமல் அமைச்சர்கள்ட்ட போகாமல் படையவர்கள்ட்ட போகாமல் போத்தவர்கிட்ட போகாமல் மக்கள்கிட்ட போகாமல் அழுகாக பழகாமல் ஆண்டவர்கிட்ட போகிறார் சாம்பேர் அவர் தானே அருள்பொடுவி செய்தார் அவர்கிட்டயே போவோம் அவர் தானே தண்டிக்க போகிறார் அவரே திருப்ப திருத்தி எழுதிட்டுமே என்று சொல்லி இரவெல்லாம் வண்டாடுகிறார் அதுதான் வந்து ரொம்ப அழகு தாமஸ் கிரீன் சொல்லும்போது உலக புகழ்பெற்ற ஆன்மீக வேளார் சொல்லும்போது அழகாக சொல்லுவார் வென் வெல்ஸ் ரன் ட்ரைன்ற புத்தகம் எழுதியிருக்கிறார் ஜபத்தை பற்றிய புத்தகத்தில் அவர் அழகாக சொல்லுவார் ஜபம் இறைமுனை திட்டத்தை மாற்றுவதோ இல்லையோ உன்னை ஜப இறைமனை திட்டத்திற்கேப்போ உன்னை மாற்றும் என்று சொல்கிறார் பியூட்டிஃபுல்லான வசனம் அருமையான வார்த்தை நீ ஜபிப்பதனால சாமி மாறுவாரோ இல்லையோ நீ ஜபிப்பதனால சாமி போல் நீ மாறுவ அவருடைய திட்டத்துக்கு மேலே உன் திட்டத்தை அமைச்சுக்குவேன் ஏற்றுக்குவேன் அதுதான் ஜபத்தினுடைய வல்லமை அதை தான் இது சொல்கிறார் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவும் அந்த திட்டத்தின்படி சாமி மக்கள் அழிவுறாமல் அழிவுறாமல் சிதைந்து போகாமல் சிதொண்டு போகாமல் நல்ல ஒரு தலைமை தொடர்ந்து தொடர்ந்து இயங்கவும் என்று அன்றாடுகிறார் இது முதல் கருத்து இரண்டாவது கருத்து சின்ன ஒரு கருத்து இறை வாக்குடன் இறைவன்பாக நிற்கிறவர் இது ப்ரோ ஃபேத்தெஸ் என்று கிரேக் வார்த்தை இருக்கிறது ப்ரோ என்றால் ஃபார் ஃபெமி என்றால் ஸ்பீக் யாருக்காகவாவது பேசுகிறவர் யாருக்காக பேசுகிறாரு கடவுளுக்காக மனிதர் முன் பேசுகிறவர் இதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த எரிவாக்குனர் மனிதருக்காக கடவுள் முன் பேசுகிறார் டூவே டிராஃபிக் அதான் உண்மையான இறைவாக்கு தன்மை எருமையாக அதை செஞ்சார் அதை செஞ்சார் பின்னாட்டில் வருகிற மற்ற சிறிய வாக்களுக்கு ஒன்று பேர் மழைக்கி கூட செய்கிறார் ஆண்டோருக்காக என்னோட மண்டாடுவார் எருமையாக அவ்வளோ ஜவம் பண்ணுவார் ஒரு ஜெயச ஆண்டோர் சொல்வார் நீ அவளுக்காக மண்டாடாத நான் அவள் அழிக்க போகிறேன் அப்படின்னு கடவுள் அவர் எரிமையிட்ட சண்டைக்கு போவார் அவர் எவ்வளோ மகளுக்காக பரிந்து பேசுகிறாருன்னா நீ அவளுக்காக மண்டாடாத நிறுத்து நான் செய்கிறது உடு என்று அவளோடு வாதாடுகிற ஒரு காட்சியை இறைமை பற்றதிலே காண்போம் இறைவாக என்கிறவர் மக்களுக்காக இறைவன்பாக நிற்கிறவர் இறைவனுக்காக மக்கள் முன் நிற்கிறவர் இரு பக்கம் இங்கே அனந்தராயர் பேராயர் அதிபராக இருந்தபோது சொல்வார் ஒரு குரு என்கிறவர் யார் என்றால் ஒரு கையில் இறைவனையும் மறுக்கையில் மக்களையும் ப பற்றிக்கொண்டு இணைப்பிரியாத ஒரு இணையாளியாக பிணையாளையாக நிற்கிறவர் என்று சொல்வார் அந்த திருப்புகள் மாலை புத்தகத்தோடு பீடம் போகிற குருவானவர் ஒரு கையில் இறைவனையும் மறுக்கில் மக்களை பிடித்து கொண்டு பீடம் நோக்கி போவார் என்று சொல்லி அழகை வலியுறுத்துவார் அந்த காட்சி தான் அந்த சொற்கள் தான் மனதிற்கு வருகிறது அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம் அப்படிப்பட்ட ஒரு குருத்துவம் அப்படிப்பட்ட ஒரு இறைவாக்கு தன்மை நமக்குள்ளாக வர வேண்டும் அதுதான் அந்த சவுள் சவுளுக்காக முன்னாடுகிற சாமு சொல்லுகிற அழகான பாடம் என்று நினைக்கிறேன் நிறைய பேசிட்டோமான்னு தெரியல அடுத்த காட்சிக்கு போவோம் எஸ் சவுளை சந்திப்பதற்காக சாமுவேல் வைகரையில் தொழில் எழுந்தார் அப்பொழுது சவுல் கார்மேலுக்கு வந்ததாகவும் தமக்கென ஒரு நினைவு சின்னம் அமைத்ததாகவும் கில்காலுக்கு கடந்து சென்று விட்டதாகவும் சாமுவேலுக்கு தெரிவிக்கப்பட்டது ஓகே அந்த பன்னிரெண்டு அவசரத்தை மட்டும் நம்ம நினைவு கூறுவோம் ரெண்டு காட்சிகள் அழகான காட்சிகள் ஆண்டவர் தண்டிக்கு போவதாக தன்னுடைய கட்டளையும் தன்னுடைய தீர்ப்பு வார்த்தைகளையும் முன்னறிவிக்கிறார் அதை தடுப்பதற்காக சாம்வேல் இதுவெல்லாம் பகலெல்லாம் கண்வெளித்தாண்டுடன் மண்டாடுகிறார் இந்த சவுல் ஒருவர் ஒன்றுமே தெரியாமல்

முதல்ல பார்வை அப்படிந்து இருந்து உயிர் கொலை வரைக்கும் கொண்டு போயிட்டான் அல் எத்தனை கட்டளை வரவே செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை கட்டளைகள் அங்கே மீறப்பட்டிருக்கிறது பொய் சாட்சி சொல்லாத கொலை செய்யாத பிற விரும்பாத பிற உடமை விரும்பாத கொலை செய்யாத மோகபாவம் செய்யாத எல்லா கட்டளையும் மீறி நிற்கும் போது ஆட்சி முடிவடைந்து விட்டது அரசை பிடுங்கி வேறு கொடுக்க போகிறார் எச்சரிக்கை கொண்டு